அஸ்லாம் அலைக்கும் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் நூரல்ஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ரமதான் முபாரக் ஸோ இன்னைக்கு வந்து ரமதானுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த விலாக் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் போனோம் அவ்வளோதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரமதான் வந்துட்டாலே நம்ம ரொம்ப பிஸி ஆயிடுவோம் இந்த இது ஷெடியூலில் வந்து ஷாப்பிங்லாம் வந்து நான் முன்னாடியே முடிச்சு வச்சுட்டேன் இல்லையா ஸோ அந்த பசங்களுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு நோன்பு ஒட்டி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ற பிளானில் தான் இருக்கிறோம் ஸோ ரொம்ப எல்லாம் ஷாப்பிங்லாம் பண்ணுறது கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எல்லோரும் மாதிரி போய் நிறையா திங்ஸ் வாங்குறது அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல ஏன்னா வந்து நிறைய வந்து சேர்க்க சேர்க்க நமக்கு வந்து ப்ராப்ளம் தான் ஆகும் ஸோ ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே எனக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய கழிக்க வேண்டியது இருக்குது அதாவது சேரிட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எங்கே சேரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி தான் பண்ண போகிறேன் இந்த முட்டை கிரேவி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் முட்டை தனியாக ஆம்லெட் மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரேவி மாதிரி ரெடி பண்ணுறது ஸோ இந்த கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது வேணாலும் எந்த இந்த இது வந்து சைடிஷ் வந்து சப்பாத்திக்கோ எதுக்கோ வேணாலும் தோசை ஆப்பம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா வந்து இப்போ ரமதானில் வந்து நிறைய ஸ்வீட்டு அதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் பட் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்வீட்டெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கான ஆல்டர்னேட்டிவான பேச்செம்லாம் அந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியான ரமதானாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு இருக்குது இன்ஷா இன்ஷால்லா ஸோ அதுக்கு வந்து நிறைய வந்து பார்த்ததில் வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க சுகரை வந்து அப்படி நிப்பாட்டிடுங்க இதுலேயும் முப்பது நாள் பழகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சுகரை தேடாது அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரில நம்மளாக கண்ட்ரோல்டாக சுகர் சாப்பிடாமல் இருக்கிறோம்னா ஓகே ஸோ ரமதானில் எப்படினாலும் நம்ம ஜூஸ் எல்லாம் குடிப்போம் இல்லையா ஜூஸு ரோஸ் மில்கு அந்த மாதிரிலாம் ஸோ அதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ்லாம் நம்ம தேடிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர்லாம் நிப்படலாமான்னு யோசிச்சிட்ருக்கிறேன் ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கு அதெல்லாம் வந்து அதாவது இஞ்சி பூண்டு அரைக்கிறது அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து காய்கறி வாங்கிறது அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இப்போ வந்து ரமதானுக்கு மெனு வந்து நான் என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் ஸோ எவ்ரிடே வந்து உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுறேன் எவ்ரிடே முடியாட்டியும் என்னால் வீக்லி ஒன்ஸ் ஆர் டூ டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணுற மாதிரியே இந்த முட்டையை ரெடி பண்ணிடலாம் ஸோ வெங்காயம் கொத்தமல்லி உப்பு அதுக்கப்புறம் பெப்பர் மஞ்சோன் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணிடுங்க பீட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு பேனில் ஊற்றி வேக வைக்க போகிறோம் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ ரமதான் ரெசிபீஸில் வந்து நிறைய பேர் வந்து முன்னாடியே போட ஆரம்பிச்சிட்டாங்க பட் வந்து எனக்கு வந்து ரமதானுக்கு வந்து எப்பயுமே எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து நோங்க கஞ்சி வடை அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் இருக்கும் என் ஒரு நாள் கடல் பாசி செய்வோம் ஒரு நாள் கஸ்டர்ட் செய்வோம் இந்த அஞ்சு பேசிக்கான ஐட்டம் வந்து எப்பயுமே மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும் புதுசு புதுசாக ஏதாவது செய்கிறதுனா மட்டும்தான் கொஞ்சம் ஒரு நாள் பாஸ்டா பண்ணுவோம் ஒரு நாள் பணியாரம் ஊற்றுறது இந்த மாதிரி ஐட்டம் தான் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நாள் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த வட்டம் நோம்பு கஞ்சி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அரிசிலேயோ ஓட்ஸ்லேயோ பண்ணாமல் சிறுதானியத்தில் திணையிலையும் சாமை வரகு அந்த மாதிரி இதுலேயும் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த தே சிறுதானியம் வச்சு நோம்புக்கஞ்சி பண்ணுறது எப்படின்றதையும் ஷேர் பண்ணுறேன் மறக்காம பாருங்கள் ஸோ இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு பேனில் வந்து நல்லா வந்து கேக் டின் மாதிரி நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நல்லா வந்து இது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த முட்டையை வந்து இதில் ஊற்றிட வேண்டியதான் ஸோ முட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதில் வந்து வெந்துடும் இதை வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து எடுத்து நம்ம ச இது பண்ண வேண்டியது கிரேவிக்கு ரெடி பண்ண வேண்டியதுதான் அதெல்லாம் ஊற்றியாச்சு ஈஸியான ரெசிபீஸ் வந்து நம்ம ரமதானில் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து காலையில் கொஞ்சம் டைம் இருக்குது இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து ரெசிபியோட ப்ரீ ப்ரீப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு அதை வந்து அதுக்கப்புறம் வந்து வெறும் குக்கிங் மட்டும் வந்து அந்த ச நோன் திறக்கிற நேரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் காலையில் ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பத்து மணி நோம் திறக்கிற நேரத்தில் அஞ்சு நாலரை மணிலேருந்து வேலை வைக்கிறது கஷ்டம்தான் இல்லையா ஸோ காலையில் கொஞ்சம் நேரம் வேலை பார்க்க ஓத அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பண்ண இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ முட்டை வந்து நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டு பாத்துருங்க இந்த மாதிரி இதை வச்சு பார்த்துட்டு சைடில் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் முட்டை ஒட்டிருச்சு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வந்து கட் தான் பண்ண போகிறேன் ஸோ கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொட்டிடுச்சு ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணிவிட்டு தான் வந்து கிரேவியில் வந்து ஆட் பண்ண போகிறேன் கிரேவி வந்து பேசிக்கான வந்து ஒரு சிக்கன் கிரேவி எப்படி வைப்போம் தேங்காயெலாம் ஊற்றாமல் ஸோ அந்த மாதிரி இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் அந்த இதெல்லாம் போட்டு கிரேவி வைக்க போகிறேன் ஸோ இந்த இதில் வந்து என்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா கடையில் வாங்குறோம் இல்லையா சில்லி சிக்கன் மசாலா அந்த சில்லி சிக்கன் மசாலா வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க ஸோ அப்போ ஆட் பண்ணுறப்ப வந்து இந்த கிரேவியோட ஃப்ளேவர் வந்து நல்ல சிக்கன் மாதிரியே இருக்கும் ஸோ முட்டை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து அந்த கிரேவியில் வந்து கிரேவி ரெடி பண்ணிவிட்டு ஆட் பண்ண வேண்டியதாக முட்டை வந்து கொஞ்சம் ஆரிக்கரட்டும் ஸோ ஒரு பேனில் என்ன ஊற்றிடுங்க அதே மாதிரி வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு தக்காளியும் இதோடய ஆட் பண்ணி வதக்கிடுங்க இப்போல்லாம் வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நிறைய ஜூஸு தண்ணி அந்த மாதிரி குடிக்கிறது வந்து பெட்டர் நிறைய வந்து மோர் எடுத்துக்கணும் ரொம்ப தானப்போ ஸோ கா எதிர காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு எடுத்துக்கலாம் இல்லாட்டி வந்து சுகரோடு எடுத்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் இஃப்தாரப்போ மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இஞ்சி பூண்டு போட்டாச்சு தக்காளி போட்டாச்சு இது எல்லாத்தையும் வதங்கட்டும் நல்லா வதங்கினோடனே நான் வந்து கரம் மசாலா க சிக்கன் மசாலா உப்பு உப்பு அதுதான் போட்டிருக்கேன் சிக்கன் மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது நல்லா ஒரு திக்கான கிரேவி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் முட்டையை வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ இதை நல்லா வதங்கணும் வதங்கினா தான் வந்து இந்த க இது இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு ஸோ வதக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா வதக்கிட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா சட்னி மாதிரி ரெடி ஆகிடுச்சு இல்லையா ஸோ இப்போ வந்து நான் வந்து இதில் முட்டையெல்லாம் ஆட் பண்ணுறேன் முட்டை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்கன் பீஸ் மாதிரி உள்ளே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ முட்டை போட்டோடனே பார்த்திங்கன்னா கிரேவியில் அப்படியே ஒட்டிடும் நல்லா வந்து திக்காக கிரேவி எல்லாமே முட்டையில் ஓட்டுற மாதிரி வந்துடும் நமக்கு ஸோ இப்போ வந்து இந்த முட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அவ்வளோதான் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிட்ட சூப்பராக அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த கிரேவியை வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி ஆப்பம் தோசை எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாம் சம்டைம் குழந்தைங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எக்கை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி கொடுக்கலாங்க ஸோ அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் இங்கே ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கணும் இன்றைக்கி வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டேன் மோஸ்ட்லி அதெல்லாம் வீடியோ எடுக்கலை இதை ஜஸ்ட்டு கொஞ்சம் ரமதானுக்கு முன்னாடி எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்ற பிளான் தான் இருக்குது எங்களுக்கு ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து வந்ததுனால ரொம்ப நாளாக வெளில போகாத மாதிரியே இருந்துச்சு ஸோ இப்போ வெளியில் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்க எப்போயுமே ஊர்லேருந்து ட்ரிப் முடிச்சுட்டு வரப்போ எதாவது வாங்கிட்டு வருவாங்க இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா எதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க மஃபின்ஸும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கே மஃபின்ஸ் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க இது வந்து சாக்லேட் சிப் அண்டு ஒன்று ஒன்று இது வந்து ப்ளூபெர்ரி மஃபின்ஸ் ஸோ ப்ளூபெரி ரெண்டு சாக்லேட் சிப் ரெண்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை ஏற்கனவே சாப்பிட்டாச்சும் ஒன்று ஸோ இந்த கடை வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நாங்கள் ரொம்ப நாளாக வந்து கத்தாரில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக டிமார்டன்ஸில் ட்ரை பண்ணுங்க லன்ச்சுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ரைத்தா அதெல்லாம் வந்து சும்மா லஞ்சுக்கு வந்து பிரியாணி அந்த மாதிரி தான் ஆக்குறேன் ஸோ அதுக்கு வந்து ரைத்தாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ எங்கே போகிறது போகிறது போகிறதுன்னு பிளான் பண்ணி பிளான் பண்ணி கடைசியில் பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம் நோன்பு சமயத்தில் வெளியில் போக முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன் பட் வந்து நிறைய பேர் வந்து நோன் வச்சுட்டு வெளியில் போவாங்க எனக்கு வந்து அது பார்க்கல இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் போயிட்டு வர்றதுன்னா ஓகே ரொம்ப எமர்ஜென்சிக்கு வெளியில் போகிறதுனா ஓகே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு அப்புறம் ஷாப்பிங்கு அது இதுனா ரொம்ப நம்ம எக்ஸாஸ்ட் ஆகிடுமோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷாப்பிங் போகிறோம்னா இப்போ நிறைய இடத்துல வந்து ஷாப்பிங்க்கு வந்து இது வச்சுருக்குறாங்க நோம் திறக்கிறதுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டி தரணும் அப்படின்றாங்க பட் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து நமக்கு அங்கே போயிட்டு தொழுகைக்கெலாம் இடம் வச்சுருப்பாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தராவி மிஸ் பண்ணிடுவோம் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோ மாய்ச்சரைசர் ஃப்ரீயாக வந்து மாமா இடத்துலேருந்து கொடுத்தது ஃப்ளைட்டில் போனால் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தராங்கலாம் நான் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது இல்லையா பாதாம் மிக்ஸ் அதுக்கு வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன் இது ஏற்கனவே உங்களுக்கு ஷார்ட்டாக நான் போட்டிருந்தேன் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இது மிக்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பால் அந்த மாதிரி கொடுக்குறப்ப இந்த இதை வந்து போட்ற மாற்றி கொடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வந்து வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது கொஞ்சம் வந்து ச கோல்டு இருக்குது அதனால் ஸோ சூப்பராக வந்து இந்த ப்ரீ மிக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம வந்து வெளியில் கிளம்ப போகிறோம் எங்கள் கம்யூனிட்டியில் இருக்க உமன்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து நல்லா இருந்துச்சு ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட நிறைய நாளாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ லாஸ்ட் டே ஈவெண்ட்டுக்கு மட்டும்தான் என்னால் போக முடிஞ்சிச்சு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தாங்க பாட்டு டான்ஸு அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரையும் சொல்லிட்டாங்க அதனால் ரொம்ப நேரம் உட்கார முடியாதுன்ட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்திருக்கோம் ஸோ பீச்சில் பார்த்திங்கன்னா செம்ம க்ளீனாக இருந்துச்சு கூட்டமும் அவ்வளோவா இல்லை சண்டே தான் வந்திருந்தோம் அதனால் கூட்டமும் இல்லை நல்லா போயிட்டுருந்துச்சு கொஞ்சம் அப்படியே டீ காஃபியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டு கிளம்பியாச்சு நாங்கள் வந்த சைடு பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு அந்த ஏரியா வந்து ரொம்ப சின்ன ரோடு பட் டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு யோ என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரிட்டர்ன் வரும்போது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வ்ளாகை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் ரமதான் முக டேக் கேர் அஸ்லாம் வலைக்கம்